ஆ ப்ரோ, சமந்தா தான் ப்ரோ படம். சமந்தா எல்லாம் படமே கிடையாது ப்ரோ. ஹீரோவே இந்த படம் சமந்தா தான். ஹீரோ காட்டினதால சமந்தா காட்டினது தான். நானும் சமந்தாக்காக தான் வந்தேன். படம் சமந்தா தான் படத்தை கலர்ஃபுல்லாக்கிறாங்க. நல்லா இருந்தது படம், சூப்பராக இருந்தது. ஆமாம், கொஞ்சம் எமோஷன், லவ் எமோஷன் ரெண்டுமே சேர்த்து தான் எடுத்துருந்தான். எனக்கு அந்த லாஸ்ட் சீன் ரொம்ப பிடிச்சது, கிளைமேக்ஸ் பிடிச்சது. இல்லை, ஆக்சுவலி மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் படம் மாதிரி தான் இருந்தது படம். ஒன் டைம் வாட்சபிள், ரொம்ப லென்த்தி தான் படம். ஓகே, ஒன் டைம் படத்தை பார்க்கலாம், அவ்வளோதான். ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். சமந்தாக்காக கலர்ஃபுல்லாக படம் இருக்கும், அவ்வளோதான். வந்தீங்கன்னா ஜாலியாக பார்த்துட்டு போகலாம், சமந்தாவுக்காக பார்க்கலாம், அவ்வளோதான். ஆ, அங்கே நல்லா தான் இருந்துச்சு. பட் எனக்கு வருத்தம் தான் சமந்தா கூட பண்ணுறது. பட் நிறைய முடிஞ்சவன் நிறைய மேரேஜ் பண்ணிக்க போகிறத விட பேசிகிட்டு இருக்கேன். எந்த உண்மை தெரியல. பட் எனக்கு வர சமந்தா ஃபேனாக, சமந்தாஃபேனாக எனக்கு வருத்தங்க, அவ்வளோதான். படம் ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். லாஸ்ட் ஒரு 10 minutes தான் ப்ரோ எமோஷனல். ஆக்சுவலாக என்ன எமோஷனல்னா, அவர் அப்பா வந்து பையனுக்காக என்னால் இறங்கி வருவார், அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் இறங்கி வருவாங்கன்ற நல்லாவே காட்டியிருக்காங்க. அது ஒரு சீன் லாஸ்ட் 10 minutes செம்ம வருது. அது இல்லாமல் படம் கொஞ்சம் வேஸ்ட்டு, மொக்கம் கூட ஆகிட்டு இருக்கும். ஆனால் கொஞ்சம் லவ் செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க, ஒரு மாதிரி செம்ம ஸ்லோவாயிருச்சு படம். படம் ஒன் டைம் வாட்சபிள், ஃபேமிலியோட வந்தீங்கன்னா. இல்லை, ஆனால் இப்போ இதோட பார்த்தீங்கன்னா அடியேலாம் படம் வந்திருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜானலாக இருந்தது, அது போல ட்ரை பண்ணலாம். இதுவும் நல்லா தான் இருக்குது, ஒன் டைம் வாட்சபிள். நிறைய கிஸ் சீன்ஸ், நிறைய ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி, பட் கேட்டு நடிப்பார் அப்படின்னு தெரியல. பட் சமந்தாக்காக ஒன் டைம் படத்தை பார்க்கலாங்க, அவங்க தான் படம், அவங்க எல்லாம் படம் இல்லைங்க, வேஸ்ட்டு. ஆமாங்க, ஆக்சுவலாக குஷின் அதுக்கும் இது சம்மந்தமே கிடையாது. குஷி படம் சீன் ஒரு 10 seconds சும்மா ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட் சீனில் வரும், அதை பற்றி சும்மா சொல்லியிருப்பாங்க. மற்றபடி எதுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. அது வேறு, இது வேறு. அது தளபதி வேறு படம், இது அதுவும் லவ் ஃபிலியிலும் வேறு, இதுவும் லவ் ஃபிலும் வேறு. அதுக்கு ஒரு சம்மந்தம் கிடையாது, லவ் ஃபிலிம் அவ்வளோதான். நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு ப்ரோ, நல்லாயிருக்கு ப்ரோ. ரெண்டு பேருமே செம்ம ஃப்ரெஷ்ஷாக நடிச்சிருக்காங்க, க்யூட்டான பேர். அதுதான் ப்ரோ நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக ஃப்ரெஷ் பேர் இதுதான் நல்லாயிருக்கு. நீங்கள் எப்பயுமே பார்க்குற அஷ்மிகா விஜய் தேவர் கொண்டாவே நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாதுல, பேர் மாற்றிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த பேர் ரொம்ப புதுசாக இருந்தது, அதனால நல்லாயிருக்கு. சோரோவில் படம் சாங் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆல்ரெடி சாங்ஸ் எல்லாமே ஹிட்டு. ஸோ இதில் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே நான் சொல்வேன். அந்த டிபேட்டை வந்து எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காமல் முடிச்சிருக்காங்க. நான் நினச்சேன் ஒன்று இப்படி முடிப்பாங்க இல்லை அப்படி முடிப்பாங்கன்ட்டு. ஸோ ரெண்டு பேருக்கும் சமமாக முடிச்சிருக்காங்க, அது ரொம்ப ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு. எமோஷன்ஸ் நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கு கிளைமேக்ஸ். கண்டிப்பாக அந்த தியேட்டரில் பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். வெறும் லவ்வர்ஸோ இல்லை பசங்க மட்டும் பார்க்குற மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அது எல்லோரும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நமக்கு அதெல்லாம் பெருசாக இது கிடையாது. அவங்க விருப்பம் தான், எல்லாமே அவங்கவுங்க விருப்பம் தான். ஸோ எப்படி வேணால் நடக்கலாம், யாருக்கு என்ன நடக்கும். நல்லா தான் இருக்குது ப்ரோ பேர், இதில் பார்க்கும் போது நல்லாயிருக்கு. அவங்க ரியல் லைஃப்பில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, மேபி நல்லா தான் இருக்கும். ஓவராலாக சூப்பராக இருக்குது ப்ரோ. 10K8 கொடுக்கலாம், நல்லாயிருக்கு. நல்லா இருந்துச்சு, ஒன் டைம் வாட்சபிள் தான். பேர் நல்லாயிருக்கு சர்ப்ரைசிங்லி. அது சமந்தா யார் கூட யார் கூட நடிச்சாலும் நல்லா தான் இருக்கும், அது நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தான். ஸோ சாம்காக பார்ப்போம் ப்ரோ. அவங்க எத்தனை வாட்டி பேரா பண்ணாலும் இதே மாதிரி தான் இருக்கும், அது தெரிஞ்ச கதை தான். ஸோ அதனால் பெருசாக எனக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் சாம் மட்டும் தான் பார்த்தேன், அது விஜய் தேவனோட பார்க்கவே இல்லை. சாம் வந்த பிறகு சாமியே தான் பார்த்துட்டு இருந்தோம், அதனால் எங்களுக்கு தெரியல. அவங்க ஹாப்பியாக சிரிக்கிறாங்க, போகிறாங்க, நடக்கிறாங்க, ஆடுறாங்க, அது போதும் எங்களுக்கு, வேறு எதுவும் இல்லை. சாம் ஃபேனாக அது எங்களுக்கு, அது அவங்க ஏன் வச்சாங்கலாம் தெரில. பட் ஆனால் சம்திங் ரிலேட்டட் டு லவ், ஈகோ, அண்டர்ஸ்டாண்டிங், அதுவும் அதே மாதிரி இருக்குது. மேபி அதனால் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வச்சுருப்பாங்க, தேனோ ஆல்ரெட், அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அது அங்கே தான், அது எப்போவுமே நான் பிறந்தப்போ ரிலீஸ் ஆச்சு அந்த படம். இப்போ வரைக்குமே அந்த பாட்டு காலைல வரும்போது கூட குஷிப்பட்டு தான் கேட்டு வந்தேன் நான். ஸோ அது அது கம்பேரிட்டிவே கிடையாது ப்ரோ, அது அங்கே எங்கே வேற எங்கேயோ, அது வேற மாதிரி. அவள் எவ்வளோ மாசாக படம் பண்ணாலும் குஷி, சச்சின் அந்த மாதிரி படம்லாம் வந்து எப்போவுமே மனசுலேயே நிற்கும். அதுவும் இந்த மாதிரி இப்போ இருக்க எங்கள் வயசில் இருக்க பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அந்த படம். நார்மலான லவ் ஸ்டோரி, நார்மலான ஸ்டோரி தான். எல்லா வருஷம் வருஷமாக ரஜினி கமல் காலத்துக்கு முன்னாடிலேருந்து என்னெல்லாம் லவ் ஸ்டோரி இருக்கோ அதே லவ் ஸ்டோரி தான். டிஃப்ரெண்ட்ஸாலாம் எதுவும் பண்ணல, ஒரே ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. கப்புள்ஸாக அவங்க வெளியில் விட்டுருங்க, அவங்களே சந்தோஷமாக இருப்பாங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் இமோஷ்னலாக இருக்குன்னா கப்புள்ஸாக வந்திருப்பாங்க, இமோஷ்னலாக இருந்திருக்கும், சட்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. மற்றபடி என்ன, எனக்கு வந்து பழைய கப்பல் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க பேர் எனக்கு தெரியாது சரியா. பட் அவங்க ரெண்டு பேர் வந்து எனக்கு ரொம்ப இமோஷனாக இருந்துச்சு. லைட்டாக நான் அழுக கூட வந்துச்சு அவங்கள பார்க்கும்போது, எனக்கு அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த ஃப்ரெண்ட்ஷிப், லவ், அவங்க வயசான கப்புள் ஆக்சுவலாக, அவங்களுக்குள்ள அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங். குழந்தை வேணும் வேணான்றதா நாங்கள் டிசைட் பண்ணோம், சந்தோஷமாக இருக்கணுன்றதை நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டோம். நாங்கள் என்ன வந்தாலும் சந்தோஷமாக தான் இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருப்போம், எங்கள் பிரச்சனை எங்களுக்குள்ளே முடிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்காங்களே, அது அழகாக இருந்துச்சு. அந்த மெச்சூரிட்டி இப்போ இருக்க பசங்களுக்கு வந்தால் நல்லா தான் இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் லவ்வர்ஸை மட்டும் கூட்டு வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்கள். ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் கழுத்தாம்பட்டிலே வச்சு அப்பா அப்பா இழுத்துன்னு போவாங்க, வாங்க வேணாம் எதுக்கு.